بدنا سنستام بيبلغريدليم بدنا بدرا يداكيم غمبيرا بدنا بيسنا برنميدام سبرا بسروك تريام لكميم دبير كجندري ماني غنى كجدري سابيدا كيما كومبي نديم سا بدنا غستا ماما بسدكرغي سرّ مانغاليا يُكتا مهالكمي جاويت مهي وشنو بطني جدي مهي تنّو لكمي پرچودايا اوم نمت شبايا مين مهيكل سايبا نيتي بلنگك اولاك ملا نوائيتّا والوه كرائبتّا سلبم اندى نوائي نوڑي إلّا والوه اندى اولاك مكّل يلورم بالوه اندو مندري கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 31ஆம் நாள் 17/10/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இன்று பூரணை நிறைந்த நாள் பௌர்ணமி. பல்வேறு ஆலயங்களிலே விசேஷமான அம்பாள் ஆலயங்களிலே அபிஷேகங்கள் பூஜைகள் உற்சவங்கள் திருவிளக்கு பூஜைகள் என்பனவெல்லாம் சிறப்பாக நடைபெறும். அதேபோல் இந்த கேதார கௌரிசிர விரத அனுஷ்டானமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விரத அனுஷ்டானத்திலே உள்ளவர்கள் அந்த 21 தினங்களும் அவர்களுக்கு இயற்கை உபாதை பலருக்கு இடம் கொடுக்காது அவ்வாறு காலங்களிலே அவர்கள் தவித்து ஏனைய நாட்களிலே சென்று இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் அந்த ஒவ்வொரு நாளும் பூவும் தண்ணீரும் எடுத்து வலம் வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற கேதார் ஈஸ்வரன் அவருடைய கும்பத்திலே பூவும் தண்ணீரும் உரைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பூஜைகள் ஆராதனைகளே கலந்து கொள்ளுகின்ற பொழுதும் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. பொதுவாக இந்த சிவனையும் அம்பாளையும் பிரித்து பலம் வந்து வணங்கியவர் பிருங்கி என்கின்ற முனிவர். இந்த கேதார கௌரீஸ்வர விரதம் என்று கௌரி அம்பிகை ஏன் இந்த விரதத்தை அனுஷ்டித்தாள், எதற்காக இந்த விரதம், அந்த சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன் விண்ணகத்தேவரின் அன்னவும் மாற்றாத மெய்ப்பொருள் அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதி பிழம்பாக நின்றவன் ஆதியும் மந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதியானவன். அந்த அரும்பெரும் ஜோதியாகிய சிவனும் சக்தியும் கைலையங்கிரியிலே அமர்ந்து எல்லோருக்கும் ஆசி வழங்குகின்ற பொழுது எல்லா தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் வந்து இருவரையும் பலம் வந்து வணங்கி வழிபட்டார்களாம். அதில் வந்த ஒரு முனிவர் பிருங்கி என்கின்ற முனிவர் மட்டும் சிவனையும் அம்பாளையும் பிரித்துவிட்டு அம்பாளை சிவனிடத்திலிருந்து பிரித்து சிவனை மட்டும் பலம் வந்தார். அதனாலே கோபம் கொண்ட அம்பிகையானவள் அந்த முனிவருக்கு சாபம் கொடுக்கிறாள். அந்த சாப விமோசனத்துக்காகத்தான் இந்த கேதாரீஸ்வர விரதத்தை கௌரி அம்பிகையானவள் அனுஷ்டித்தாள். என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி
டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்தி சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்து தன்னோடு இருத்தி தன்னோடு அவர்களை தன்னுடைய போதனைக்கு செவிமடுத்து தன்னுடைய புதுமைகளை பார்த்து தன்னுடைய இவ்வாறு அவர்களை எல்லாம் உருவாக்கம் செய்து அனுப்புகின்றார். எங்கு அனுப்புகின்றார், எதற்காக அனுப்புகின்றார்? ஊரூராக நீங்கள் சென்று நற்செய்தியை போதியுங்கள் என்று. அப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கின்ற இரண்டு விடயங்கள், ஒன்று அதிகாரம், மற்றது அறிவுரை. அதிகாரம் என்பது அவர்கள் பணியாற்றுகின்ற பொழுது அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக, அவர்களுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளதாக இருந்தது. அவர்களுடைய போதனை மக்களுடைய மனங்களிலே ஆழ பதியக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருந்தது. அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது தங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை சுமந்தவர்கள், இவர்களுடைய சுமைகளை குறைத்து அவர்களை ஆற்றுப்படுத்தி குணப்படுத்தி அவர்களை வாழ வைக்கின்ற வல்லமை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதே வேளையிலே சில அறிவுரைகளையும் கூறினார். நீங்கள் வெறும் கையோடு போங்கள், நீங்கள் உங்களுடைய பயணத்திற்கு உணவுக்கு தேவையானவற்றை கொண்டு செல்ல வேண்டாம். ஏனென்றால் ஒரு பணியாளர், அவருக்கு அந்த மக்கள் அந்த பணியை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உங்களை அவர்கள் தாவரிப்பார்கள், பராமரிப்பார்கள், உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் அவர்கள் செய்வார்கள். இது இன்று வரை இடம் பெற்று கொண்டு வருகின்றது. பணியாளர்கள் எதை கொடுப்பதற்காக செல்லுகின்றார்கள் என்றால், ஏதோ பணத்தையும் பொன்னையும் வெள்ளியையும் என்னிடம் இல்லை என்று சொல்லி பேதுரு போதிக்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையை உனக்கு தருகின்றேன் என்று சொல்லி ஒரு முடவனை எழுந்து நிற்க பண்ணுகின்றார். இவ்வாறு இந்த பணியாளர்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரை, பற்றற்றவர்களாக எதிர்பாராமல் நீங்கள் பணியாற்றுங்கள் என்று. இவ்வாறு தான் நாங்கள் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்வை பார்க்கின்றோம். தன்னுடைய பெற்றோருடைய சொத்துக்களை எல்லாம் அவர் ஜன்னல் வழியாக வெளியே எறிந்துவிட்டு ஏழ்மையை அணைத்து கொண்டார் என்று. அன்னை தெரேசாள் ஒரு எங்களுக்கு புதுமையான ஒரு புனிதை. அவர் தன்னுடைய மடங்களிலே சொத்துக்களை சேர்த்து வைக்கவில்லை, உள்ளங்களை அவர் அன்பு செய்தார். ஏழைகளை அன்பு செய்ய வேண்டும் என்று புறப்பட்டார். வீதிகளுக்கு ஊரூராக புறப்பட்டார். இன்று உலகம் பூராக அவர்கள் நல்ல அழைத்தல்களை பெற்றவர்களாக, பணியாளர்கள் அவருடைய அந்த பணியினாலே கவரப்பட்டவர்களாக, அவர்களுடைய பணியை அங்கீகரிக்கின்றவர்களாக, ஆதரிக்கின்றவர்களாக, தங்களுடைய பங்களிப்பையும் செய்கின்றவர்களாக மக்கள் இந்த மறைப்பணியாளர்களுக்கு வாரி வழங்குகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் பற்றற்றவர்களாக பணியாற்றுகின்றார்கள். எங்களுடைய திரு அவை அதை நாங்கள் ஒரு நோக்காக பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய சௌகரியங்களுக்காக, எங்களுடைய சொத்துக்களுக்காக, எங்களுடைய வருவாய்க்காக நாங்கள் பாடுபடுகின்றோமா அல்லது பணியாற்றுகின்றோமா? பணியாற்ற புறப்படுகின்ற பொழுது இறைவனங்களை ஆசீர்வதிப்பார், மக்கள் எங்களை தாபரிப்பார்கள். நாங்கள் மக்களை தாபரிக்க வேண்டும் என்பதிலும் பார்க்க, நாங்கள் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். அத்தகைய ஒரு பற்றற்ற நிலை கிறிஸ்தவ பணியாளர்கள் மத்தியிலே, அவர்கள் எந்த நிலையினாக இருந்தாலும், குருக்கள் துறவியர்கள் ஆக இருந்தால் என்ன, பொதுநிலையினர்களாக இருந்தால் என்ன, கிறிஸ்தவ அந்த இலட்சியத்தோடு, கிறிஸ்தவ பண்போடு, கிறிஸ்தவத்தை உண்மையாகவே உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அந்த உரிமையோடு பணியாற்றுகின்ற பொழுது
எமக்கு இறைவன் நிறைவான ஆசீர்களை தருவார். ஆகையினாலே ஆண்டவர் இயேசு இன்று எங்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரை என்னவென்றால், நீங்கள் பணி செய்கின்ற பொழுது எதிர்பாராமல், லாபத்தை கருதாமல், உங்களுடைய சுகத்தையும் சொத்துக்களையும் நீங்கள் சேர்த்து கொள்ளாமல் பணியாற்றுங்கள். தேவையோடு இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் பணியாற்றுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை கொடுங்கள். உங்களுக்கு இறைவன் தந்த அந்த கொடைகளை, வல்லமைகளை, ஆற்றல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். லாபம் இல்லாமல் கொடுங்கள். லாபத்தை எதிர்பார்க்காமல் கொடுங்கள். நாளை எப்படி எனக்கு இருக்கும் என்ற அந்த எதிர்பார்ப்பில்லாமல் பணியாற்றுங்கள் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு என்று அனுப்பி வைக்கின்றார். ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அந்தஸ்திலே இந்த உலகத்திலே படைத்து எங்களை வாழ வைத்து இறைவன் அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கென்று தனித்தனியான அந்தஸ்துக்களை இறைவன் தந்திருக்கிறான். எங்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைத்திருக்கிறதோ, எந்த அருட்கொடை கிடைத்திருக்கிறதோ, அதை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய, எனக்கு மேலால் உயர்ந்து வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது. பொறாமையை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, தடை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றவருடைய குறைகளை பற்றி பேசுவதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. ஒருவன் மற்றவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை, திறமைகளை, செல்வங்களை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகின்றான் என்றால், அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே கருகி விடுகிறது என்று சொன்னார்கள். ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள். யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ, மற்றவனை பார்த்து மற்றவனிடத்தில் இருக்கின்ற செல்வாக்குகள், செல்வங்கள், அந்தஸ்துக்கள், அவனுடைய கண்ணியங்கள், மாண்புகளை பார்த்து யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ, அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே பற்றி விடுகிறது. எதைப்போல தெரியுமா? ஒரு விறகு பற்றி எரிந்து எவ்வாறு அது கடைசியில் சாம்பராகி விடுகிறதோ, இதே போன்று மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனுடைய ஈமான் என்கின்ற அந்த பிரகாசம் அப்படியே எரிந்து சாம்பராகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்பது ஒரு இழிவான ஒரு செயலாகும். அந்த பொறாமையின் காரணமாகத்தான் மனிதன் மற்றவனை வீழ்த்த பார்க்கிறான். உயர்ந்தவர்களை தாழ்த்த பார்க்கிறார்கள். சிரித்தவர்களை அளவைக்க பார்க்கிறார்கள். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்று சமூகம் மட்டுமல்ல, நாடுகளும் கண்டங்களும் இன்று பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு இன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கெட்ட பண்பு ஒன்று இருக்குமென்றால் அது பொறாமையாக இருக்கிறது. பொறாமை யாரிடத்தில் தான் இல்லை? ஆசிரியர்கள் மாணவர்களைக் கண்டு பொறாமைப்படுவதும், மாணவர்கள் ஆசிரியர்களைக் கண்டு பொறாமைப்படுவதும், மனைவியைக் கண்டு கணவன் பொறாமைப்படுவதும், கணவனைக் கண்டு மனைவி பொறாமைப்படுவதும், இப்படியாக பொறாமை பல்கி பெருகி காணப்படுகின்ற இன்று ஒரு சமூக நோயாக மாறியிருக்கிறது. இந்த பொறாமையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யார் எப்போது என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்றே எமக்கு தெரியார். அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை நேரத்தில் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த இறைவனுடைய வசனங்களை யார் ஒருவர் காலை நேரத்திலே ஓதிக்கொள்கிறாரோ, பாராயணம் செய்கிறாரோ, எல்லா விதமான பொறாமைக்காரர்களுடைய பொறாமையின் தீங்கிலிருந்தும் பொறாமையின் பார்வையிலிருந்தும் இவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு இது ஒரு அரணாக, கேடயமாக அமையும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமையின் காரணமாக எங்களுடைய ஈமானை, இறை விசுவாசத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம்.
பொறாமைப்படக்கூடாது. இறைவன் தந்த அருட்செல்வங்கள் எங்களுக்கு எதுவோ அதை நினைத்து நாம் பெருமிதம் அடைந்து கொள்ள வேண்டும், அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் கூறுகிறான், நான் தந்த அருட்செல்வங்களை நினைத்து நீ எனக்கு நன்றி செலுத்தினால் நான் இன்னும் இன்னும் உனக்கு என்னுடைய அருட்கடாட்சங்களை அள்ளித்தருவேன் என்று இறைவன் கூறுகிறான். பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை. பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் இரண்டு மனிதர்களை பார்த்துத்தான் பொறாமையை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த இரண்டு பேரை மாத்திரம் வைத்து நீ பொறாமைப்பட்டுக்கொள். அந்த இரண்டு மனிதர்கள் ஒருவர் யார் தெரியுமா? பொருளாதாரத்தையும் பண வசதியும் வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர், இறை வழியில் அவைகளை தர்மமாக அள்ளி கொடுக்கிறார். நாலு பேருக்கு அவர் அதனை உதவிக்காக கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கிறார். நளினப்பட்ட மக்களுக்கு, ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியாக தன்னுடைய சொத்துக்களிலிருந்து இறைவன் தந்தான், நான் அவனுக்காக இறை வழியிலே இவைகளை செலவழிக்கிறேன் என்று யார் ஒருவன் இறை வழியில் தன்னுடைய சொத்துக்களை, செல்வங்களை, இறைவனுடைய நன்மையை நாடி யார் செலவழிக்கிறானோ அவனை பார்த்து நாம் பொறாமைப்படலாம். ஏன், இவனுக்கு மட்டுமா சொத்துக்கள் செல்வங்கள் இருக்கிறது, எனக்கும் தான் இருக்கிறது, நானும் இவனைப் போல செலவழிக்க முடியுமே என்று அவனை பார்த்து பொறாமைப்பட்டு இவனும் இறை வழியிலே செலவழிப்பதற்கு இஸ்லாம் இந்த பொறாமை அனுமதித்திருக்கிறது. இது இஸ்லாம் அனுமதித்த முதலாவது பொறாமை அனுமதியாகும். இரண்டாவது, பரிசுத்தமான அல் குர்ஆனை நாளாந்தம் ஓதுகின்ற மனிதனை பார்த்து நானும் அவனைப் போன்று ஓத வேண்டும், இறைவனுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று பொறாமைப்படுகின்ற மனிதனையும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இந்த இரண்டு மனிதர்களை தவிர மூன்றாவது பொறாமை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. பொறாமைப்படாதீர்கள், உங்களுடைய இறை விசுவாசம் என்கின்ற ஈமானை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என இஸ்லாம் எங்களை பார்த்து கண்டிக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோமாக. எல்லாம் வல்ல இறைவனின் அன்பையும் அருளையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.